அமைந்திருந்தும் நீர் இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்காவின் புஸ்தகம் 6:18-19 வசனம் என்ன சொல்லுகிறது? அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவர்களிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். ஏன் நம்முடைய எல்லைகளுக்குள்ள அசுத்தாவி வருகிறது? ஒன்று சாபத்தின் நிமித்தமாக, மற்றொன்று விக்கிரக ஆராதனை செய்தது நிமித்தமாக, மற்றொன்று இயேசுவின் அன்புக்குள்ள வந்த பின்பதாகவும் மறைவான பாவம் துணிகரமான பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ளே இருக்கிறது நிமித்தமாக அசுத்த ஆவிகள் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே வருகிறதா இருக்கிறது. ஒருவேளை அறியாமை நாட்கள் அசுத்த ஆவிகளினால் அவர்கள் போராடுகிறவர்களாய் இருப்பார்கள் என்றால் தேவ சமூகத்தில் போய் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பும் பொழுது, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய சுபாவங்கள் மாற மாற அசுத்தாவின் கிரியைகள் அவர்களை விட்டு வெளியேறுகிறதா இருக்கிறது, முற்றிலுமாய் வெளியேறுகிறதா இருக்கிறது. ஒரு அசுத்தாவி ரெண்டு அசுத்தாவின் இல்லை, கூட்டம் கூட்டமாக இருக்கும். உங்களுக்குள்ள கர்த்தருடைய மகிமை பிரசனம் ஊற்றப்பட ஊற்றப்பட உங்களுக்குள்ள ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாகும். ஒரு அருமையான சகோதரி பாருங்க, ஜெபத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க சாட்சி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் இயேசுவின் அன்பிற்குள்ளே வருகிற நாட்களிலே நூற்றுக்கணக்கான அசுத்த ஆவிகளினால் அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு கூட்டத்திற்கு வந்து இயேசுவின் அன்புக்குள்ளே வந்தாங்க. அன்றைக்கு ஒரு சில ஆவிகள் அவரை விட்டு அவர்களை விட்டு வெளியேறினது. அதற்கு பின்பதாக அதிகாலை ஜெபத்துக்கு வர தொடங்கினாங்க, உள்ளங்கால் படியிட்டு ஜெபிக்க தொடங்கினாங்க. வேதத்தை வாசிக்கும் போது அவர்களுக்குள்ளே இருந்த அசுத்தாவிகள் ஒன்றன் பின் ஒன்றாக சுபாவங்கள் மாற மாற ஜபாவி ஊற்றப்பட ஊற்றப்பட வாயில் இருக்கிற தூஷண வார்த்தைகள் போய் கர்த்தருடைய வார்த்தையை பேச பேச பொய்யான வார்த்தைகளை பேசுவதை நிறுத்திவிட்டு இப்படி பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்துக்கு கீழ்ப்படைந்து அவர்கள் உணர்வடைந்து அவர்களுடைய சுபாவங்கள் மாற மாற பாருங்க, அந்த அசுத்த ஆவியினால் அந்த சரீரத்தில் தங்க முடியல. இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும், மனம் திரும்புதல் தான் உங்களுக்கு பரிபூர்ண விடுதலைக்கு காரணமாக இருக்கும். ஒரு தேவ பிள்ளை மனம் திரும்பாத பட்சத்தில் அலைந்து திரிகிற ஆவிகள் அந்த பாவமானது உங்கள் எல்லைகளுக்குள்ள உங்கள் சரீரத்தில் உங்கள் மனதில் தங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அசுத்த ஆவிகள் உங்கள் இருதயத்தை அப்படியே பிடித்துக்கொள்ளும், உங்கள் இருதயத்தை அது அப்படியே இருமாப்புள்ளதாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய தீர்க்க தரிசனமான வசனத்தின் மூலமாய் உங்களை தொட்டு எரிச்சலின் ஆவியிலிருந்து, கோபத்தின் ஆவியிலிருந்து, தூஷணத்தின் ஆவியிலிருந்து, பண ஆசையின் ஆவியிலிருந்து பரிபூர்ண விடுதலை கொடுத்து அந்த ரட்சிப்பின் அபிஷேகத்தை காத்து கொள்வதற்கு தேவன் கிருபை தருவாராக. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளப்பா இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் ஒருவரையும் நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். கர்த்தாவே, நீர் எழுந்தருளுவீராக, உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, கிருபை உண்டாவதாக. மீட்பின் வெளிச்சத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வைத்து மூடிக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தினம் ஒரு வாக்கு தத்துவம் என்கிற இந்த தீர்க்க தரிசனமான நிகழ்ச்சியின் மூலமாய் தேவன் நம்மோடு பேசுவாராக. God bless you. உன்னுடைய ஜனங்களை போஷித்து